நாட்டின் பெருமைக்குரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் உருவானது. 1920 அக்டோபர் 21 உருவான இந்த பல்கலைக்கழகம் நூற்றாண்டை தாண்டியும் நாட்டின் சமூக அரசியல் சிந்தனை களத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியா தனது 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வரும் இந்த வேளையில் ஜாமியாவின் நிறுவனர்களான டாக்டர் முக்தார் அகமது அன்சாரி, ஹகீம் அஜ்மல் கான் ஆகிய இருவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். JMU பல்கலைக்கழகத்தை உருவாக்கியதோடு மட்டுமல்லாது இவர்கள் இருவரும் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக நின்று பெரும் பங்காற்றி உள்ளனர். 1928 முதல் 1936 வரை ஜாமியா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்தவர் டாக்டர் அன்சாரி. காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் உறுப்பினரான இவர் உடல்நல சிக்கலால் தவித்து வந்த பல விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பல்வேறு உதவிகளை புரிந்துள்ளார். சுகாதாரத்துறை மூலம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு டாக்டர் அன்சாரி பெரும் பங்காற்றியதாக வரலாற்று ஆய்வாளர் சௌகில் அஷ்மி கூறுகிறார். அன்றைய காலத்தில் இந்தியாவில் மூன்று பிரபலமான சர்ஜன்கள் இருந்தனர். கல்கத்தாவை சேர்ந்த பிதன் சந்திரா ராய், மும்பையை சேர்ந்த மிராஷ்கர், டெல்லியை சேர்ந்த முக்தார் அகமது அன்சாரி ஆகியோர்தான் அம்மூவர். டெல்லி தரியா காஞ்சியில் உள்ள டாக்டர் அன்சாரியின் பெரிய இல்லத்தில் முன்னணி காங்கிரஸ் தலைவர்கள் வந்து தங்கி விடுதலை பணியை ஆற்றியுள்ளனர். டெல்லியில எப்பெல்லாம் காங்கிரஸ் கூட்டம் நடக்குமோ அப்போல்லாம் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ்காரங்க கூடுறது வழக்கம். இவங்க எல்லாரையும் டாக்டர் அன்சாரி தான் தன்னோட வீட்டுல தங்க வச்சு பாத்துப்பாரு. டாக்டர் அன்சாரி ஒரு நோயாளிக்கு கன்சல்டேஷன் ஃபீஸா 35 ரூபாய் வாங்குறது வழக்கம். ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட அவர்கிட்ட வருவாங்க. அதுல நிறைய பேர் போராட்டக்காரங்களா இருப்பாங்க, போலீஸ்ட இருந்து தப்பிச்சு வந்தவங்களா இருப்பாங்க, லத்தியில அடி வாங்கிட்டு துப்பாக்கி காயத்தோட எல்லாம் கூட வருவாங்க. அவங்கெல்லாம் தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சு சாப்பாடு போட்டு மருத்துவம் பார்த்து அவங்க திரும்பி போகும்போது செலவுக்கு பணமும் தந்து வழி அனுப்புவாரு டாக்டர் அன்சாரி. அப்படி உதவி பெற்றதுல முக்கியமான நபர் டாக்டர் மூல்ராஜ் மேத்தா. அவரே ஒரு டாக்டர் தான். விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு மேத்தாவுக்கு படுகாயம் ஏற்பட அவர் டாக்டர் அன்சாரி வீட்டில தான் 3 மாசம் தங்கி சிகிச்சை பெற்றாரு. சிகிச்சை முடிஞ்சு மேத்தா ஊருக்கு திரும்புறப்போ அவருக்கு பயண செலவுக்காக அன்சாரி 300 ரூபாய் தந்தாரு. இவ்வளவு உதவியையும் வாங்கிட்டு கடைசியா பணமும் வாங்க எனக்கு மனசு வரலன்னு மேத்தா சொல்ல அவரை சமாதானம் செஞ்சு பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சாரு அன்சாரி. डॉक्टर अंसारी उनका इलाज करते थे, उनको अपने घर में रखते थे, उनका रहने का खाने का सारा इंतजाम करते थे, और जब उनको वापस जाना होता था तो उनको घर जाने का किराया भी देते थे। और उसमें एक मशहूर नाम डॉक्टर मूलराज मेहता का है, जो खुद भी डॉक्टर थे, फ्रीडम फाइटर थे और बीमार थे, और वो डॉक्टर अंसारी के क्लिनिक पहुँचे, उनके घर पहुँचे। डॉक्टर अंसारी ने 3 महीने उन्हें अपने घर में रखा, उनका इलाज किया, सारा दवा का, रहने का, खाने का सारा खर्चा डॉक्टर अंसारी ने उठाया। और जब वो ठीक होकर वापस जा रहे थे तो डॉक्टर अंसारी ने उनको घर जाने के खर्चे के लिए 300 रुपये दिए। तो डॉक्टर मूलराज ने कहा कि मैं ये कैसे पैसे ले सकता हूँ, डॉक्टर साहब आपने इतना मेरे लिए किया है। तो उन्होंने कहा तुम मेरे बेटे जैसे, मेरी कोई औलाद नहीं है। விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், புரட்சியாளர் குழு என பலதரப்பட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் இருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் கொள்கை வேறுபாடு இன்றி டாக்டர் அன்சாரி தனது இல்லத்தில் அடைக்கலம் தந்தார். விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்து அண்ணல் காந்தி, டெல்லிக்கு நீங்கள் வந்தால் உங்கள் ராஜா யார் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் டாக்டர் அன்சாரியின் பெயரைத்தான் கூறுவார்களாம். டாக்டர் அன்சாரியின் புகழ் அத்தகையது. விடுதலை போராட்ட வீரர்கள் அப்போ எந்த குழுவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் டெல்லியில அவங்களுக்கு அடைக்கலம் தர்றது டாக்டர் அன்சாரி தான். காந்திஜியே அவங்ககிட்ட டெல்லியில உங்க பாதுஷா டாக்டர் அன்சாரி தானேன்னு கிண்டலா சொல்லுவாரு. காங்கிரஸ் இயக்கம் டெல்லியில நடத்தின எல்லா கூட்டத்துக்குமான செலவை டாக்டர் அன்சாரி தான் தந்திருக்காரு. சமாஜ்வாதி பி தே, இஸ்மே தூசரே பொலிட்டிக்கல் விங் கே லோக் பி தே, உஸ்மே லெஃப்ட் கே லோக் பி தே, உஸ்மே கம்யூனிஸ்ட் பி தே, उसमें अंडरग्राउंड मूवमेंट के लोग भी थे, वो सब के सब डॉक्टर अंसारी के घर छुपा करते थे और डॉक्टर अंसारी उनकी मदद किया। 1868 பிறந்த ஹகீம் அஜ்மல் கான் கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று மக்களுக்கு இலவச மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளார். 1868வது வருஷம் அஜ்மல் கான் பிறந்தாரு.
ஜாமியா பல்கலைக்கழகத்தோட நிறுவனர்ல அவரும் ஒருத்தர். விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அஜ்மல் கான் கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ரெண்டுலையும் தீவிரமாக ஈடுபட்டாரு. அகில இந்திய காங்கிரஸ் இயக்கத்தோட உறுப்பினராகவும் காங்கிரஸ் காரிய கமிட்டியோட உறுப்பினராகவும் அஜ்மல் கான் இருந்திருக்காரு. கிலாபத் இயக்கத்தோட தலைவராகவும் அஜ்மல் கான் கொஞ்ச காலம் இருந்திருக்காரு. 1920 ஆண்டு காந்தி தலைமையில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முன்னணி தலைவர்களான ஷவுகத் அலி, முகமது அலி, மௌலானா அப்துல் கலாம் ஆசத் ஆகியோர் ஆங்கிலேய கல்வி முறையை எதிர்த்தனர். ஆங்கிலேயர்கள் உருவாக்கி நடத்தி வந்த கல்வி நிலையங்களை புறக்கணிக்கும் விதமாக தேசிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி எதிர்ப்பை காட்டினர். இந்த எதிர்ப்பாளர்களில் மௌலானா மஜ்மூத் ஹாசன், மௌலானா முகமது ஹலி, ஹகீம் அஜ்மல் கான், முக்தார் அகமது அன்சாரி, அப்துல் மஜித் காஜ்வா ஆகியோர் அடக்கம். ஜாமியா பல்கலைக்கழகத்தோட நிறுவனரான அஜ்மல் கான் அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா தான் சாகர வரைக்கும் இருந்தாரு. சிறந்த கல்விமான் இவரோட திறமைய பாராட்டி ஆங்கிலேய அரசு இந்தியாவோட சிறந்த அறிஞர்னு பட்டம் ஒண்ணு தந்துச்சு. ஆனா விடுதலை போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்டதால ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டத்தை அஜ்மல் கான் திருப்பி தந்துட்டாரு. அஜ்மல் கானின் தந்தை ஷரீப் மன்சில் பகுதியில் மருத்துவமனை ஒன்றை உருவாக்கினார். காலப்போக்கில் இந்த பகுதியில் காங்கிரஸ் அலுவலகம் அமைக்கப்பட்டு டெல்லியின் அனைத்து காங்கிரஸ் கூட்டமும் அங்குதான் நடத்தப்பட்டது. அஜ்மல் கானோட அப்பா ஷெரீப் மன்சில்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டினாரு. கொஞ்ச நாளையே அது காங்கிரஸோட அலுவலகமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. காந்திஜி, மோதிலால் நேரு இவங்கெல்லாம் அங்க வந்து தங்கியிருக்காங்க. கொஞ்ச நாள்ல அங்க இன்னொரு ஆஸ்பத்திரி கட்டி இந்தியர்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆஸ்பத்திரி இப்ப வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. ஜாமியா பிரஸ், மக்தாபா, நூலகம் ஆகியவை தவிர ஜாமியாவின் அனைத்து நிறுவனங்களும் தற்போதைய புதிய வளாகத்திற்கு மாறியுள்ளன. 1927 ஆண்டு அஜ்மல் கான் மறைந்த பின்னர் ஜாமியா பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை கண்டது. 1934 ஆண்டு டாக்டர் அன்சாரியும் மறைந்தார். இருவரின் உடலும் ஜாமியா மண்ணில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. பெரும் சோதனைகளையும் கடந்து உன்னதம் மிக்க ஜாமியா பல்கலைக்கழகமானது தலைமுறைகள் தாண்டி நாட்டின் சமூக மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றி வருகிறது.